ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர கோவில்களில் இருக்கிற மூர்த்தங்களுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த விக்கிரகங்களுக்கு அனுகிரக சக்தி வந்துடுங்கிறத இந்த சம்பவம் உணர்த்துகிறது பந்தநல்லூரில் ஸ்ரீ நாயகி சமேத பசுபதிநாதர் கோவிலில் ஒரு துர்கை சன்னதி இருக்குது ஒரு சமயம் அந்த துர்கையோட கண்கள்லேருந்து ஒரு ஓரமாக கண்ணீர் கசிஞ்சுகிட்டே இருந்தது பக்தர்களும் இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டா அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணுற குருக்கள் அவளோட கண்களை பதமாக தொடச்சி விட்டாலும் அது நிற்கவே இல்லை கண்களில் கண்ணீர் கசிவு இருந்துகிட்டே இருந்தது இது அவரோட மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அம்மா உனக்கே ஏன் இந்த வேதனை உன் கண்களில் ஏன் கண்ணீர் கசியிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ஒரு பெண்ணை துர்கையா பாவித்து ஆராதனை பண்ணி அவளுக்கு சௌபாகிய திரவியங்களை சமர்ப்பித்தார் அதுக்கப்புறம் நவாக்ஷரி மந்திர ஜபம் பண்ணினார் அதுக்கப்புறம் துர்கையா ஆராதனை செய்யப்பட்ட பெண்ணோட முன்னாடி உட்காந்துட்டு அம்மா உனக்கு என்ன குறை ஏன் இந்த கண்ணீர் தாய்கிட்ட கெஞ்சி கேட்டார் இவர் இப்படி கேட்டதும் பச்சை நிறை பாவாடை கட்டின்ட்டு தெய்வீகமான அழகோட ஒரு பொண்ணு என்னோட சுமையை குறை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் கோவிலில் அந்த விஷ்ணு துர்கைக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டதும் கண்ணீர் வரது நின்னுடுத்து ஆனாலும் துர்கைக்கு உண்டான சுமை என்ன பதில் தெரியல எதுனாலும் நான் இருக்கேன்னு அனுகிரகம் பண்ணுற பெரியவாளை தேடிண்டு காஞ்சிபுரத்துக்கு போனார் சிவாச்சாரியார் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு துர்கையம்மனை பற்றி சொன்னார் எங்கள் ஊர் கோவிலில் விஷ்ணு துர்கைக்கு கண்ணிலேருந்து நீராக வழிஞ்சது அம்பாள் என்னோடய சுமையை குறைன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணினோம் இப்போ சரியாயிடுத்து ஆனால் பெரியவா தான் அம்பாளுக்கு என்ன சுமைங்கிறத சொல்லணும்னார் இவர்கிட்ட இருபத்தஞ்சி லிட்டர் கங்காஜலத்தை கொடு பாரிஷாதருக்கு உத்தரவிட்டார் கங்கா கங்காஜலம் வந்தது இருபத்தஞ்சி லிட்டர் ஜலத்தில் லட்சம் ஆவருத்தி நவாட்சரி மந்திரத்தை உருவேற்றி அதுக்கப்புறம் அந்த ஜலத்தால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்கோ அப்படின்னு பெரியவா சொன்னார் சிவாச்சாரியார் ஜலத்தோட ஊருக்கு வந்தார் நாலு மாதங்களில் லக்ஷம் நவாக்ஷரி உருவேத்திய ஜலத்தை கொண்டு பெரியவா சொன்ன மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு கையில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார் பெரியவா சொன்ன மாதிரி பண்ணிட்டோன்னார் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் துர்கையோட சிரசுக்கு மேலே மண்டபம் இடிக்கிறதான்னு பாருங்கோ அடடா இத்தனை நாள் தினமும் பூஜை பண்ணியும் இதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சார் சிவாச்சாரியார் கவனிக்கலை பெரியவா ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஊருக்கு வந்ததும் முதல் வேலையாக அம்பாளோட தலைக்கு மேலே ஒரு கெட்டியான நூலை விட்டு பார்த்தா பெரியவா சொன்ன மாதிரி மேல் கூரை அம்பாளோட சிறுசு மேலே இருந்ததுனால நூலை அந்த பக்கம் கொண்டு போக முடியல சுகத்தில் எப்போவோ ஏற்பட்ட ஏதோ ஒரு விரிசல்னால் மேற்கூரை கொஞ்சம் சாய்ந்து அம்பாளோட தலைமேலே இருந்திருக்கு உடனே பெரியவா கிட்ட ஓடினார் மேல் கூரை அம்பாள் மேலே இறங்கி இருக்கிறத சொன்னார் துர்கையோட சிலையை வெளியில் எடுத்துட்டு அம்பாளோட சிரசுக்கு மேலே இடிக்கிற அந்த கூரையை லேசாக குடஞ்சிட்டு மறுபடியும் அம்பாளை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடுங்கோ அப்படின்னு தீர்வு சொல்லி அனுகிரகித்தார் பெரியவா உத்தரவுப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்தது பிரசாதத்தோட பெரியவாலை தரிசனம் பண்ண சிவாச்சாரியார் போனார் அழகாக சிரிச்சுடே பிரசாதத்தை ஸ்வீகரிச்சின்றார் உங்கள் ஊர் ஜனங்கள் ரொம்ப பாகியசாலிகள் அம்பாள் அழுதது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் பெரியவா பேசின்னு இருக்கிறச்சேயே ஒரு குஜராத்தி பக்தர் வந்தார் அவர்கிட்ட ஏதோ ஹிந்தியில் பேசிட்டு சிவாச்சாரியார்கிட்ட இங்கே வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன செலவாகும் முந்நூறுவா ஆகும் பெரியவா இவர்கிட்ட முந்நூறுரூவா கொடு அந்த குஜராத்திக்காரர்கிட்ட மகாபெரியவா சொன்னார் அவரோ இதை பெரிய பாக்கியமாக நினச்சி ரொம்ப சந்தோஷமாக முந்நூறுவாயே சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்தார் பெரியவாளுக்கு கோவில் குருக்கள் சிவாச்சாரியார்கள் எல்லாரோட க்ஷேமத்திலையும் ரொம்ப அக்கறை உண்டு துர்கையோட தலை சுமையோட சிவாச்சாரியாரோட மனச்சுமையையும் போக்கிட்டார் ஸ்ரீ மகா பெரியவா ஹரஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कांजीशंकर शंकर